إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற பாடத்திலே நாம் இஸ்லாத்தின், அதாவது மார்க்கத்தின் இரண்டாவது படித்தரமாக இருக்கின்ற ஈமான் சம்பந்தமாக பார்த்தோம். அதிலே கடைசியாக ஈமானுடைய தூண்கள் ஆறு என்பதையும், அதேபோன்று ஈமானுக்கு பல கிளைகள் இருக்கின்றன என்பதையும் பார்த்தோம். ஈமானுக்குரிய வரைவிலக்கணத்தை பார்த்தோம். அதில் ஐந்து விடயங்கள் உள்ளடங்க வேண்டும் என்று சொன்னோம். இந்த விடயத்தில் ஈமானுடைய ஆறு தூண்கள் என்பதுதான் மிக அடிப்படையான ஒரு விடயம். ஈமானுடைய ஆறு தூண்களில் ஏதாவது ஒரு தூணை ஒருவர் ஈமான் கொள்ளவில்லை என்றால் கூட, அவருடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கவில்லை என்றால் கூட, அவர் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறிவிடுவார். எனவே ஈமானுடைய தூண்கள் என்பது மிக முக்கியமாக ஈமான் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். ஈமானுக்கு கிளைகள் இருக்கின்றன என்பதையும் பார்த்தோம். இந்த ஈமானுடைய கிளைகள் என்பது ஈமானை பூர்த்தி செய்யக்கூடிய விடயங்கள், ஈமானை பூர்த்தி செய்கின்ற விடயங்கள். அவை சொற்களாகவோ செயல்களாகவோ உள்ளத்திலே ஏற்படுகின்ற அமல்களாகவோ இருக்கலாம். இந்த ஈமானுடைய கிளைகளை பொறுத்தவரையிலே அதிலே சில கிளைகள் மிக வாஜிபானதாக இருக்கின்றன, கட்டாயமானதாக இருக்கின்றன. ஒருவரிடத்திலே அந்த கிளை இல்லாமல் போய்விடுமே ஆனால் ஈமானுடைய ஒரு கிளை இல்லாமல் போய்விடுமே ஆனால் அவருடைய ஈமானிலே குறை ஏற்படும். ஆனால் அவர் காபிராக மாட்டார். ஈமானுடைய கிளைகள் என்பன நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நன்மை ஏவி தீமையை தடுப்பது ஈமானுடைய கிளைகளிலே உண்டு. இதே போன்று பல விடயங்கள், சில அறிஞர்கள் ஈமானுடைய கிளைகள் என்று சில நூல்களை தகுத்திருக்கிறார்கள், இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா போன்றவர்கள். இன்னும் இதிலே ஒருவர் ஈமானுடைய ஒரு பகுதியை, ஒரு கிளையை செய்யவில்லை என்றால், ஒரு அமலை செய்யவில்லை என்றால் அவருடைய ஈமானில் குறை ஏற்படும். அதில் சில கிளைகளை பார்த்தால் அந்த கிளைகள் முஸ்தஹப்பான கிளைகளாக, மார்க்கத்தில் மிக கட்டாயமானதென்றில்லாமல் அதை செய்வது சிறந்தது என்று இருக்கின்ற அமல்களாக இருக்கும். அதுவும் ஈமானுடைய கிளைகளிலே உள்ளடங்கும். எனவே அதை ஒருவர் விட்டதனால் அவருடைய ஈமானிலே முழுமையான ஒரு, அதாவது ஈமான் முழுமையடைவதென்பதிலே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று கட்டாயமாக முழுமையடைய வேண்டிய பகுதி, இன்னொன்று மேலதிகமாக முழுமையடைகின்ற பகுதி. ஒருவர் கட்டாயமான ஈமானுடைய ஒரு கிளையை அவர் விட்டுவிடுவாரே ஆனால் அவருடைய கட்டாயமான வாஜிபான அந்த ஈமானுடைய நிலைமையிலே ஒரு குறை ஏற்பட்டுகிறது, அதனால் அவர் பாவியாகின்றார். அதே நேரத்திலே ஒருவர் முஸ்தஹப்பான விரும்பத்தக்க மார்க்கம் வரவேற்கின்ற மிக கட்டாயப்படுத்தாத, கட்டாய கடமையாக்காத ஒரு ஈமானுடைய கிளையை விட்டுவிட்டால் அவருக்கு பாவம் இல்லை. என்றாலும் அதை செய்தால்தான் அவர் ஒரு பூர்த்தியான நிலைமையை அடைகின்றார், மிக பூர்த்தியான ஒரு நிலைமையை அடைகின்றார். எனவே இப்படி ஈமானுடைய கிளைகளை பொறுத்தவரையிலே இதிலே பலவிதமான கிளைகள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஈமான் கொள்ள வேண்டிய அர்கான்கள், ருக்குன்கள்,
இன்னொரு விடயம், ஈமானுடைய கிளைகளிலே விடயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம்தான். அதிலே ஒரு கிளையை விட்டால் ஒருவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேற மாட்டார். ஒரு வாஜிபான கிளையை விட்டாலும் கூட அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேற மாட்டார். ஆனால் ஒரு ருக்குனை விட்டால் அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவார். எனவே இந்த வாஜிபான கிளையை விட்டவர் நாங்கள் ஒரு பெரும் பாவி என்று சொல்லலாம். ஒரு வாஜிபான ஒரு விடயத்தை ஒருவர் செய்தால் விட்டுவிட்டால் அமலை நாங்கள் பெரும்பாவி என்று அவரை சொல்கின்றோம். இந்த பெரும்பாவம் செய்தவரை சில வழிகட்ட கூட்டத்தினர், ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள் போன்றவர்கள் அவர்களை மார்க்கத்திலிருந்தே வெளியானவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆவான நாங்கள் சஹாபாக்களுடைய அகீதாவை பின்பற்றுகின்ற நாங்கள் அவ்வாறு சொல்வதில்லை. இது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். இங்கே நாங்கள் ஈமான் என்று சொல்வதிலே பொதுவாக ஈமான் என்ற சொல்லும் இஸ்லாம் என்ற சொல்லும் ஒரே இடத்திலே வருகின்ற பொழுது ஈமானுக்கு ஒரு அர்த்தமும் இஸ்லாத்துக்கு ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அதாவது இஸ்லாம் என்பது வெளிரங்கமான அமல்களை குறிக்கக்கூடியதாக தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அர்க்கான்களை குறிக்கின்றதாகவும், ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்த விடயங்களை குறிப்பதாகவும் இருக்கும். இது இரண்டு சொற்களும் ஒரே இடத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது இதுதான் நிலைமை. ஈமானுக்கு ஒரு அர்த்தமும் இஸ்லாத்துக்கு ஒரு அர்த்தமும் கொடுப்போம். இஸ்லாம் என்றால் வெளிரங்கமான செயல்பாடுகள், ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹுடைய நம்பிக்கை, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அமல்களுக்கோடு சம்பந்தப்படுகிறது. தனித்தனியாக வருகின்ற பொழுது ஈமான் என்ற சொல் தனியாக ஒரு இடத்தில் படுகின்ற பொழுது அதற்கு முழுமையான முழு இஸ்லாம் என்ற அர்த்தம் வெளிரங்கமான அமல்கள், உள்ரங்கமான அமல்கள் அனைத்தையும் உள்ளடக்கும். எனவே ஈமானுடைய கிளைகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த முழுமையான அர்த்தத்தை நாங்கள் அதற்கு கொடுக்கின்றோம். அது எங்களுடைய உள்ளத்திலே வருகின்ற நம்பிக்கை சார்ந்த விடயங்களும், அதே போன்று வெளிப்படையிலே நாம் செய்கின்ற அமல்களையும் அது குறிக்கும். எனவே ஈமான் என்பது அதனுடைய வரைவிலக்கணத்திலே நாங்கள் கூறியதை போன்று ஈமான் சொல்லையும் செயலையும் உள்ளத்திலே வருகின்ற அமலையும் நம்பிக்கையும் குறிக்கும் என்பதை பார்த்தோம். அதற்கான ஆதாரங்களையும் பார்த்திருக்கிறோம். எனவே அடுத்ததாக இந்த ஈமானுடைய அர்க்கான்கள் ஆறு இருக்கின்றது என்று சொன்னோம். ஈமான் கொள்ள வேண்டிய பிரதானமான முக்கியமான அம்சங்கள் ஆறு இருக்கின்றன என்று சொன்னோம். அதில் முதலாவது அல்லாஹு தாலாவை நம்பிக்கை கொள்வது, இரண்டாவது மலக்குமார்களை ஈமான் கொள்வது, மூன்றாவது வேதங்களை ஈமான் கொள்வது, நான்காவது தூதர்களை அல்லாஹுடைய அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை ஈமான் கொள்வது, ஐந்தாவது மறுமை நாளை அலியோமில் ஆஹிர் மறுமை நாளை ஈமான் கொள்வது, ஆறாவது கதா கதிரை அதாவது அல்லாஹு தாலாவுடைய விதியின் அடிப்படையில் தான் நன்மையும் தீமையும் நடக்கிறது, நல்லது நடந்தாலும் அதற்கு மாற்றமானது நடந்தாலும் இவைகள் அனைத்துமே அல்லாஹு தாலா ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கின்றான், அல்லாஹு தாலா இதற்கு விதித்திருக்கின்றான், இதன் அடிப்படையிலே தான் நடக்கிறது என்று ஈமான் கொள்வது. இதிலே முதலாவது அல்லாஹு தாலாவை பற்றிய ஈமான், அல்லாஹு தாலாவை பற்றிய ஈமான். அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதிலே முக்கியமாக நான்கு விடயங்கள் உள்ளடங்குகின்றன. அதிலே முதல் விடயம் அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது ருபூபியாவிலே உள்ளடங்கினாலும் சிலர் பிரித்து சொல்வார்கள். அப்போ அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை ஈமான் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது அல்லாஹு தாலா தான் ரப், அல்லாஹுடைய ருபூபியாவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு மாத்திரம்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான், அவன்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றான், அவன்தான் திட்டமிடுகின்றான், அவன் நினைத்ததுதான் இந்த உலகத்தில் நடக்கிறது, அவன் நாடினால் மலை இறக்குகின்றான், நாடினால் காற்றை அனுப்புகின்றான், அவனுடைய நாட்டத்துக்கு மேலால் எதுவுமே நடக்க முடியாது, முழு அதிகாரமும் அல்லாஹுடைய கையிலே தான் இருக்கிறது என்கின்ற அல்லாஹுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹுவை நாம் ஓர்மைப்படுத்துவது தான் தௌஹீதுர் ருபூபியா. எனவே
முழுமையான ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அவன் தான் படைப்பாளன், அவன் தான் ரிஸ்க் கொடுக்கிறான், அவன் நினைத்ததை செய்கின்றான் என்ற இந்த நம்பிக்கையை தான் நாங்கள் தொஹீதுர் ருபூபியா என்று சொல்கின்றோம். இதிலே நாங்கள் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்த வேண்டும். இதிலே அல்லாஹு தாலாவோடு துணையாக இணையாக எவரும் கிடையாது. அல்லாஹு தாலா இந்த விடயத்திலே தனித்தவன். இரண்டாவது விடயம், மூன்றாவது விடயம், அல்லாஹுவை ஈமான் கொள்வதிலே அல்லாஹு தாலாவுடைய உலூஹியாவை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும், அவனை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது. எங்களுடைய செயல்பாடுகளினால் நாம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்த வேண்டும். எங்களுடைய வணக்க வழிபாட்டினால் அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அல்லாமல் வேறு எவருக்கும் நாங்கள் வணக்கத்தை செலுத்தாமல் இருக்க வேண்டும். இதுதான் தௌஹீதுல் உலூஹியா என்று நாங்கள் சொல்கின்றோம். அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களிலே நான்காவது அம்சம், அல்லாஹு தாலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் ஈமான் கொள்வது, அதிலே அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்துவது. அல்லாஹு தாலாவுக்கு பெயர்களும் பண்புகளும் இருக்கின்றன. உதாரணமாக அல்லாஹுடைய ஒரு பெயர்தான் அஸ்ஸமீ, யாவற்றையும் செவிமடுக்கக்கூடியவன். அல்லாஹு தாலா அனைத்தையும் செவிமடுக்கின்றான். அவனுக்கு எந்த ஒரு சப்தமும் மறைவதில்லை. அல்லாஹு தாலா அவனுடைய பண்பிலே பூரணமானவன். அல்லாஹு தாலாவை போன்று செவிமடுக்கின்ற எதுவும் கிடையாது. மனிதன் செவிமடுக்கின்றான், ஆனால் மனிதனுடைய செவிப்புலனோ வரையறுக்கப்பட்டது. அதிகூடிய சப்தத்தையும் அவனால் கேட்க முடியாது, குறைந்த சப்தத்தையும் கேட்க முடியாது. அதில் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கின்றன, ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அவன் யாரும் செவிமடுக்கின்றான், அவன் செவிமடுப்பதில் இவருக்கும் எதற்கும் ஒப்பானவனும் கிடையாது. எனவே அல்லாஹு தாலா அவனுடைய பண்புகளிலே யாருக்கும் எதற்கும் எவருக்கும் ஒப்பில்லை. அல்லாஹு தாலா தனித்துவமானவன், எந்த குறையும் அவனுடைய பண்பில் இல்லை என்பதுதான் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை. உதாரணமாக அல்லாஹு தாலா அலீம், அவற்றையும் அல்லாஹு தாலா மிக அறிந்தவன். உலகத்திலும் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம். இவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்களா? கிடையாது. எவருக்காவது அல்லாஹ் அறிவதை போன்ற மறைவான விதயங்களை அறிய முடியுமா? முடியாது. அல்லாஹு தாலா பார்க்கக்கூடியவன், நாங்களும் பார்க்கின்றோம். எங்களுடைய பார்வைகள் வரையறுக்கப்பட்டது, படைப்புகளுடைய பார்வை வரையறுக்கப்பட்டது, பலவீனமானது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய பார்வை இல்லை, எந்த பலவீனமும் இல்லை. அல்லாஹு தாலா பார்க்கின்றான். காரிருளே, இரவுலே ஒரு கருப்பு கல்லிலே கருப்பு எறும்பு செல்கிறதென்றால் அதனுடைய அடிச்சுவட்டையும் அல்லாஹு தாலா பார்க்கின்றான். மரத்திலே இருந்து ஒரு விலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய அறிவுக்குட்படாமல், அல்லாஹு தாலா அதை அறியாமல் நடப்பதில்லை. அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கின்றான், அனைத்தையும் கேட்கின்றான், அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றான். அதிலே எந்த பலவீனமும் இல்லை. எனவே இவ்வாறு தான் நாம் அல்லாஹு தாலாவுடைய பண்புகளையும் பெயர்களையும் ஈமான் கொள்கின்றோம். அதிலே அல்லாஹு தாலாவுக்கு எந்த ஒரு ஒப்பும் கிடையாது. நாம் முதலாவது சொன்ன விடயம் அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதிலே நான்கு விடயங்களை சொன்னோம். அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது அவனுடைய ருபூபியா, தௌஹீது ருபூபியாவை ஈமான் கொள்ள வேண்டும். மூன்றாவது தௌஹீது உலூஹியாவை ஈமான் கொள்ள வேண்டும். நான்காவது தௌஹீதுல் அஸ்மா வ ஸிஃபாத் என்ற விடயத்தை ஈமான் கொள்ள வேண்டும். இதிலே முதல் விடயம் அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். இதிலே நான்கு அம்சங்கள் உள்ளடங்குகிறது. எப்படி நாம் அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதை என்று ஈமான் கொள்வது, அதற்கான வழி என்ன? முதலாவது, அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று ஈமான் கொள்வதற்கு அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனையும் இயல்பான அந்த நம்பிக்கையில் தான் படைத்திருக்கின்றான். இயல்பான அந்த நம்பிக்கையில் தான் படைத்திருக்கின்றான். பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்திலே பிறக்கிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனால் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இயல்பான அந்த தன்மையிலே, சரியான நம்பிக்கையிலே
சரியான இஸ்லாத்திலே தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் அக்குழந்தையை யகூதியாகவோ நஸ்ரானியாகவோ மஜூசியாகவோ மாற்றுகிறார்கள். அவனுடைய சூழல் தான் அவனை மாற்றுகிறது. அந்த சூழல் அவனுக்கு இல்லை என்றால் அவன் இயல்பான தன்மையிலே தான், நல்ல விடயத்தை ஏற்றுக்கொள்கின்ற இறைவனொருவன் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையிலே தான் அவன் வளர்கின்றான். எனவே அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு தன்மையிலும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அதனால் தான் உலகத்தில் வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் ஆத்திகர்களாக இருக்கிறார்கள். கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையில் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். சிலர் தான் நாத்திகர்களாக, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தை படைத்த ஒருவன், படைத்து பரிபாலிக்கின்ற ஒருவன், சர்வ வல்லமையும் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கைதான் உலக மக்கள் அதிகமானவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அடுத்ததாக இரண்டாவது, இதன் மூலம் ஒரு மனிதன் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புகின்றான். ஃபித்ரா என்பது அதாவது இயல்புத்தன்மை, இதைத்தான் நான் இப்போ சொன்னோம். அதாவது இயல்புத்தன்மை. உதாரணமாக நீங்கள் ஒரு சிறு குழந்தை இடத்திலே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் மேலே இருக்கிறான் என்று சொல்லும். அது இயல்பாக யாருமே அந்த குழந்தைக்கு அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு சொல்லி கொடுக்காவிட்டாலும் அந்த உணர்வை அல்லாஹு தாலா அந்த உள்ளத்திலே வைத்திருக்கின்றான். எனவே இந்த உணர்வின் மூலமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற இயல்பு தன்மை எல்லா அனைத்து மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கடும் கஷ்டம் வருகின்ற பொழுது இயல்பாகவே அவன் இந்த இனத்தை எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இறைவனை நோக்கி தன்னுடைய கையை உயர்த்துகின்றான். நாத்திகர்கள் கூட தனக்கு தேவையை உணர்ந்து கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற உணர்வுக்கு சில நேரம் தள்ளப்படுகிறார்கள் அந்த அப்படியான கட்டங்களிலே. எனவே இயல்பாக அல்லாஹு தஆலா மனிதனுடைய உள்ளத்திலே அந்த தன்மையை வைத்திருக்கின்றான். இரண்டாவது விடயம் என்னவென்றால், எவ்வாறு நாங்கள் அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கிறோம் என்றால் எங்களுடைய புலன்கள் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். எப்படி புலன்கள் மூலமாக அறிந்து கொள்கின்றோம்? நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம், அல்லாஹு தாலாவிடத்திலே கஷ்டத்தை முறையிடுகின்றோம், அல்லாஹு தாலா எங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றான், எங்களுடைய கஷ்டத்தை நீக்குகின்றான். நபி அவர்கள் ஹுத்பா செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒருவர் வந்து, அல்லாஹுடைய தூதர் அவர்களே, எங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது, மழை வரவில்லை, மழை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் இரு கரங்களையும் உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். உடனேயே நபி அவர்கள் மிம்பரிலே இருந்து இறங்குவதற்கு முன்னால் மழை பொழிந்தது. ஒரு வாரம் பொழிந்து கொண்டிருந்தது. அடுத்த வாரம் இன்னொருவரோ அல்லது அதே நபி தோழரோ என்ன சொல்கிறார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, கடுமையான மழை பொழிந்ததன் காரணமாக அழிவு வந்துவிட்டது, மழையை நிறுத்துமாறு பிரார்த்தியுங்கள் என்றார்கள். நபி அவர்கள் உடனே கை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். எனவே இது எதை காட்டுகிறது என்றால், அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான், அவன் அடியார்களுக்கு பதிலளிக்கிறான். இது எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய விடயம். எனவே நான் பிரார்த்திக்கின்ற பொழுது எங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கிறது. அதே போன்று எவ்வாறு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று மனிதன் அறிந்து கொள்கிறான் என்றால் அவனுடைய புத்தியை வைத்து அறிந்து கொள்கின்றான். எவ்வாறு புத்தியை வைத்து நாம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கின்றோம்? இந்த உலகத்தில் இருக்கின்ற படைப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த படைப்புகள் எவ்வாறு உருவானது? உலகத்திலே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை உருவாக்குகின்ற ஒருவர் கட்டாயம் இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்திலே எந்த பொருளை பாருங்கள், அதிலே யாரும் அதனை உருவாக்காத எந்த பொருளும் கிடையாது. யாராவது அதனை உருவாக்க வேண்டும். எனவே இவ்வளவு பிரமாண்டமான சூரியன், சந்திரன், இந்த கடல்கள், இதிலே பூமியிலே உள்ள மரங்கள், இந்த மனிதன், மிருகங்கள், பறவைகள், இவைகளெல்லாம் இயல்பாகவே உருவாகியது என்று ஒருவன் சொன்னால் அவனை விட மடத்தனமானவன் யாரும் இல்லை. ஏனென்றால் இவைகளை உருவாக்கிய ஒருவன் கட்டாயம் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு இடத்திலே புகை வருவதை பார்த்துவிட்டு என்ன சொல்கிறோம், அந்த இடத்திலே நெருப்பு பத்துகிறது என்று சொல்கின்றோம். ஏன் நாங்கள் நெருப்பை காணாமலே நெருப்பு பத்துகிறது என்று சொல்கிறோம்? அதே போன்று அல்லாஹு தாலாவை நாங்கள் காணாவிட்டாலும் அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளமாக அல்லாஹுடைய படைப்புகள் இருக்கின்றன. இந்த படைப்புகள் மிக திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனை பார்க்கின்றோம்,
அது மனிதனுக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது. சூரியன் இல்லாவிட்டால் மனிதன் உயிர் வாழ முடியாது. சூரியன் இதை இருக்கின்ற இடத்தை விட சற்று நெருக்கமாக இருந்தால் எங்களால் உயிர் வாழ முடியாது. அதை விட தூரமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அழிவு ஏற்படும். அதேபோன்று சந்திரனை பார்க்கின்றோம். இவைகள் ஒன்றோடொன்று மோதி கொள்வதில்லை, திட்டமிட்டு அதனுடைய பாதையிலே ஒவ்வொன்றும் சென்று கொண்டிருக்கிறது. பூமியை பார்க்கின்றோம். பூமியிலே மரங்கள் முளைக்கின்றன, மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இந்த மிருகங்கள் வாழ்கின்றன. இவைகளுக்கு தேவையானவைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். இவைகள் எப்படி திடீரென்று உருவாக முடியும்? ஒரு நாளும் முடியாது. இவைகளை திட்டமிட்டு ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை திட்டமிடுகின்ற அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான் என்பதை ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனையால் புத்தியால் விளங்கிக் கொள்ள முடியும். மனிதன் நாங்கள் பார்க்கின்றோம், அவன் சிறு குழந்தையாக இருந்து தண்ணீர் துளியாக இருந்து ஒரு சதைப்பிண்டமாக மாறி இரத்த கட்டியாக இருந்து மாறி சதைப்பிண்டமாக மாறி மனிதனாக உருவாகின்றான். இவைகளை யார் உருவாக்குவது? இவைகள் எப்படி உருவாகிறது? இதற்கான திட்டமிடலை செய்தவன் யார்? இதை உருவாக்குகின்றவன் படைக்கின்றவன் யார்? இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா தான். எனவே இதனை இவராலும் படைக்க முடியாது. அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் படைக்கின்ற ஆற்றல் மிக்கவன், திட்டமிடக்கூடியவன். அவனுக்கு தான் அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே எந்த ஒன்றும் தான் தோன்றியாக தானாக உருவாகக்கூடியவையாக கிடையாது. அவைகள் அனைத்துமே அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள் தான். நாங்கள் செய்கின்றவையாக இருந்தாலும் நாங்கள் இல்லாமையிலே இருந்து ஒன்றை உருவாக்க முடியாது. இல்லாமையிலே இருந்து எந்த ஒன்றும் இல்லாமல் நாங்கள் யாராலும் எவராலும் ஒன்றும் உருவாக்க முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய படைப்பை எடுத்துத்தான் அவர் என்ன செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்றை ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்க முடியும். அதையும் அல்லாஹு தஆலா தான் படைக்கின்றான். எனவே ஒரு மனிதன் அவனை சிந்தித்து பார்த்தால், அல்லாஹுடைய எந்த படைப்புகளை அவன் சிந்தித்து பார்த்தாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொள்வான். எனவே எங்களுடைய புத்தி என்ன சொல்லும்? ஒரு நாளும் இந்த படைப்புகளை தானாக உருவாகவில்லை. அதை கற்பனை பண்ணவும் முடியாது தானாக உருவாகுவதை. யாரோ ஒருவன் உருவாக்கி இருந்தால்தான் இவைகள் உருவாக முடியும் என்பதை முடிவுக்கு வரலாம். எனவே இந்த பாடம் பெரிய அளவில் நாம் நீடித்து கொண்டு செல்ல முடியாது. அதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் கேட்கின்றான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகூன், அவர்கள் எந்த ஒன்றும் இல்லாமல் படைக்கப்பட்டார்களா, அல்லது அவர்களே அவர்களை படைத்து கொண்டார்களா, அவர்கள் தான் படைப்பாளர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இரண்டில் ஒன்று, ஒன்று அவர்கள் எந்த ஒன்றும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அவர்கள் அவர்களை படைத்து கொண்டிருக்க வேண்டும். இது இரண்டுமே இல்லை என்றால் மூன்றாவது, அல்லாஹ் அவர்களை படைத்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சுட்டிக்காட்டுகிறான். அதேபோன்று அல்லாஹு தஆலாவை அறிகின்ற மூன்றாவது நான்காவது வழி என்ன என்றால், அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம், அல்லாஹு தஆலாவுடைய வேதம், அல்லாஹு தஆலா அனுப்புகின்ற நபிமார்கள், அவர்கள் சொல்கின்ற விடயங்கள். இதிலே அல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம், அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதற்கான சான்று இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை நபிமார்கள் மூலமாக அனுப்பி வைத்தான். இந்த நபிமார்கள் காட்டிய அற்புதங்களை பார்க்கலாம். இந்த நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் பல அற்புதங்களை காட்டினார்கள். அதேபோன்று அல்லாஹு தஆலா போட்டிருக்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் பார்க்கின்றோம், அற்புதமான சட்டங்கள், மனிதனுக்கு எந்த அளவுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அந்த நபிமார்கள் சொல்கின்ற மறைவான விஷயங்களை பார்க்கின்றோம். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் என்றதே நபி அவர்கள் சொன்னதை போன்றே நடக்கிறது. அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சட்டங்களை எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு மனிதனுக்கு ஏற்றது, மனிதனுடைய நலனுக்குரியது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிந்தனையால் நாங்கள் சிந்தித்து பார்த்தால், ஆய்வு செய்து பார்த்தால் அதை தவிர வேறு எதுவும் சரியாக இருக்க முடியாது, அது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஈமான் கொள்வதற்கு, அவனை அறிந்து கொள்வதற்கு இப்படி பல வழிமுறைகளை சொல்வார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.